மூணு வருஷம் கொரோனாவுக்கு பின்னால ஆமா
சித்தால் கிரகணத்துல தண்டலை ஜமாவில இப்ப கால் எடுத்து வச்சுக்கலாம். ஒண்ணுதான், 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க திருவள்ளி வேலை போனோம். ஆமா, நான் ஐவி விடுறேன், எங்க அம்மா ஈத்துக்கு வளர்ந்தேன். ஒன்னா வளர அப்படின்னா இந்த போவோம். தட்டி கொடுத்தாரு வந்து நாங்க சிவகாமணி போனோம். அதனாலே அம்மா சரி, அது கடவுள்ன்றது இருக்காரு இல்ல. அப்படி பார்த்தா சங்கையை திருமணம் செய்யும் போது தேவர்களே மறைச்சுதான் செஞ்சாங்க. அந்த மறைச்சது இதுவரையில மக்கள் மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றா, தெரியும் என் புள்ள குடிக்கவே மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காதுங்க, ஒரு பொம்பளை கூட திருப்பி பார்க்க மாட்டாங்க. 52 பண்ணுவான், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேவர்களை என்ன மறைச்சிருப்பாங்க? அதான் அப்படி என்றால் என் தந்தையாகிய சூரிய இடத்திலே தாழ முடியாத வெப்ப கதி இருக்குதுங்கிறத சொல்லுங்க. அதை சொல்லாத திருமணம் நடந்து போச்சு. ஆனா சங்கையை திருமணம் செய்த உடனே அந்த பெண் அவரோடு நெருங்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, கிட்ட போக முடியல, வெப்பங்கள் தாங்க முடியல, அங்கிடி சோலை வீசுது. ஆமா, என்ன செய்யறது? கட்டிக்கிட்ட பிறகு இந்த மாதிரி குறை வந்துடுச்சே, எங்க போகலாம், ஆமா, யாருக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, அப்ப பார்த்தா முக்கன் படைத்த பரமக்கரவு படியளக்கூடிய அவரை பார்த்து பார்த்து நம்ம கொலை நிவர்த்தி செய்யலாம். செய்யலாம் அப்படி என்றால் அவரை பார்க்க வேண்டும் என்றால் அரை நாள் ஆகும். தேவர்களுக்கு தேவர்களுக்கு அரை நாள் என்றால் மாநிலர்கள் ஆகிய உங்களுக்கு அது 6 மாத காலம். அந்த 6 மாத காலம் ஒரு பருவ வயதுடைய ஆடவனை விட்டு ஒரு தனிமையாக ஒரு பெண் சென்று விட்டால் அந்த கணவன் வேறு ஒரு பெண்கள் மீது ஆசைப்பட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அதனால நான் இருப்பது பத்தினி தவக்கோலம் என்றார் சுவாமி. என்னுடைய நிழல் ஒரு உருவமாக வேண்டும் அப்படி என்று நினைக்க சிந்தையிலே சிவபெருமான நினைக்கிறாங்க. நம்ம நினைச்ச உடனே தன்னுடைய நிழல் ஒரு உருவமாக தோன்றியது. தோன்றிய உருவத்தை அதற்குதான் சாயாதேவி என்று பெயர் வைத்தார். பெண்ணே, நான் தவநிலைக்கு செல்கிறேன், சென்று வரும் வரை என் கணவனை நான் எப்படி பார்த்து கொண்டேனோ அப்படி நீ பத்திரமாக பார்த்துக்கொள் அப்படி என்றார். சரி, அதுவே ஒன்று தாம்பத்தியத்தை தவிர அப்படி என்றார். சரி என்று ஏற்றுக்கொண்டார் அந்த அம்மன். அவரோடு சென்று விட்டார். அப்படி சென்று அவரும் தவநிலைக்கு சென்று விட்டார். இவங்க இருவரும் அதாவது தன் மனைவி என்பது சூரியனுக்கு தெரியும், தெரியும் அவர் தான் மனைவி என்று அவர் இருந்து விட்டார். ஆமா, ஆனால் ஒரு நாள் புரட்டாசி மாதம் 4வது சனி சரியாக மணி 12 அன்று ரேவதி நட்சத்திரம். அந்த நேரத்துல தேவகணத்துல என் தந்தையாகிய சூரிய பகவான் தன்னுடைய மனைவியாகிய சங்கை என்று நினைத்து என் தாயாகிய சாயாதேவியை பெண்ணே பெண்ணே அந்தபுரம் செல்லலாமா? செல்லலாமா? அந்தபுரம் என்றால் அதாவது அரச மாளிகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நந்தவனம். நந்தவனம், நந்தவனம் என்றால் பகல் நேரத்திலே இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். ஆமா, இப்பெல்லாம் குழு குழு அறைகள் உண்டு. ஆமா, அப்ப இயற்கையாவே தோற்றப்பட்ட சில நந்தவனங்கள் உண்டாங்க. அந்த வனத்திலே இருவரும் தனிமையாக உரையாடி வரலாமா பெண்ணு அப்படி என்று அழைக்க கணவன் அழைக்கும் போது மனைவி மறுப்பா சொல்ல முடியும்? முடியாது. சரி என்று அவரோடு நெருங்கி செல்ல செல்ல இருவரும் வாலிப வயது வயது தன்னம் தனிமையாக உலாவி கொண்டிருக்கும் போது காம குரோதங்கள் ஏற்பட்டுவிட்டது. ஆமா, அப்படி ஏற்பட்ட உடனே தேவபிண்டமானால் நினைத்த மாத்திரத்தில் ஜெனிக்க முடியாது. அப்படி நினைத்தார். நினைத்த நாள் புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை. ஆமா, உச்சி வேளை சரியாக மணி 12 ரேவதி நட்சத்திரம் தேவகணத்தில் இருவரும் நினைக்க நினைத்த நேரத்தில் கருத்த கிரகம், கிரகம் விரண்ட பார்வை, செம்பட்ட மயிர், மயிர் விகாரமான சரீரம், சரீரம் இருண்ட மலை போல, ஆமா திரண்ட புஜத்துடன் உலகத்துல ஒரு நொடி நேரம் எதுவுமே அசையலையா? என்ன காரணம்? ஞானத்தால பாக்குறாங்க, பார்த்தார்கள். அவங்க ஞானத்தை ஒண்ணும் தெரியல.
உடனே பரமேஸ்வரன் அவர் ஞானத்தால பாக்குறார், ஒண்ணும் தெரியல. உடனே பிரம்மதேவனை அழைத்து, பிரம்மதேவா உனக்கு ஏதாவது ஞானத்தை தெரியல, அறியாம எது நடக்காது இல்ல, அதனால ஏதாவது நடந்ததா அப்படி என்று கேட்க, சூரிய பகவானுக்கும் தாயாதேவி அம்மனுக்கும் ஒரு குழந்தையானது ஜனித்திருக்கிறது, அது நந்தவனத்தில ஜனித்தது. அதை கண்ட தாய் தந்தையர்கள், இது ஏதோ தன்னை கொல்ல வந்த கொடூர அசுரர்களே என்னமோ என்று நினைத்து பெற்றவங்கள் விட்டு அவரவர் ஓடிவிட்டார்கள், பயந்து போய் காலகத்தில் ஓடி போனார். கொஞ்சமான பார்த்த உடனே எம்மா உருவமா இருந்திருக்கேன், விட்டு கிடைச்சி ஓட ஆரம்பிச்சு, ஓடுனா என் நிலைமை என்ன, பசி சந்தரி அழுகிறி. இந்த அழக்கூடிய குரலானது தேவலோகமே அதிர்கிறது. ஆமா, அப்படி அதிரும் போது அவங்க என்ன செய்வாங்க, ஒன்னு ஞானத்தை பார்த்து பார்த்து கடைசியில பிரம்மதேவனை அழைச்சு கேக்குறாரு, பிரம்மதேவா உலகத்துல அதிசயம் என்ன, இப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு, இந்த அதிசயத்தால இது என்ன, இது அதிசயம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். சாமி, இந்த குழந்தை தேவபிண்டம், இதை காவந்து செய்வது தேவர்களுடைய கட்டளை, ஆனால் பெற்றவர்கள் பயந்துதான் ஓடி போனாங்க. அதா உடனே அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா தேவர்களுக்கு இதனால் இடையூறுகள் ஏற்படும் அப்படி என்று பிரம்மதேவன் சொல்றார். அன்னைக்கு குழந்தை பிறந்தா எப்படி போய் கேட்டாங்களோ அதே போல இன்னைக்கு மாநிலாக்க குழந்தை பிறந்தா பக்கத்துல பஞ்சாங்கம் பாக்குறவங்க யாராவது இருந்தா அவங்கள கூப்பிட்டு எப்படி இருக்கு அந்த குழந்தை பேர் என்ன வைக்கலாம், நல்ல பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அன்னைக்கு அவங்க கேட்டதுதான். அப்படி சரி அவர்கள் கேட்டனார், குழந்தை பிறந்துருச்சு, விட்டுட்டு ஓடி போனாங்க, இந்த குழந்தைய காவது செய்யும் அப்படி என்று தேவ தூதர்களை விட்டு குழந்தைய நான் காணகாத தேவலோகம் கொண்டு சென்றார். தேவலோகம் கொண்டு சென்றால் அங்க பேர் வைக்கிறாங்க. நான் என்ன கிழமை பிறந்தேன், சனிக்கிழமை பிறந்தேன். ஆமா, சனி என்பதை இயற்கையாக சேர்த்து நல்ல ஒரு அம்சத்துல நான் பிறந்தேன். ஆமா, என்ன அம்சம், ஈஸ்வர அம்சத்துல பிறந்தேன். அந்த ஈஸ்வர அம்சத்துல நாங்கள் அஞ்சு பேர் பிறந்தோம். யார் யாருங்க, அதாவது பரமேஸ்வரன், விக்னேஸ்வரன், ராவணேஸ்வரன், நாங்க அஞ்சு பேர் பிறந்தோம், பிறந்திருக்கிறீங்க. பட்டம் பெற்றவர்கள் பல பேர். அப்படி நான் ஈஸ்வர அம்சத்தில் பிறந்திருப்பதா, சனிக்கிழமை பிறந்ததா, பேணி வளர்த்தவன் ஒரு பிதா, பெயர் வைத்தவன் ஒரு பிதா, ஓடி போன போய் போறான். ஆனா நீங்க எல்லாம் எனக்கு பேர் வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு என்ன வேலை, அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் அப்பயே முணுமுணுக்கிறாங்க, விளையும் பயிரு மொழியிலே தெரியும், மொழியிலே தில்லுவ நீ மொழியிலே தெரியும். அப்படி இல்லைங்க, ஒரு பயிர் இதில் விட்டு வெளியே வருதுன்னா இது நல்லா வளரும், இது சாய் போயிடும், சரிப்பட்டு வராது, அப்படி இது சரியில்லைன்னா கிள்ளி கிடைச்சிடணும். அதை மாதிரி பார்த்த உடனே பையனால கொஞ்சம் ஏதோ தேர்வும் போல இருக்குது, இவனுக்கு நல்ல பொறுப்பை கொடுப்போம், இவனால நாம் நாட்டு மக்கள் நல்லதான் நல்லதான் நடக்கும் அப்படி என்று சரி ஆக்கள் அழித்தல் அழித்தல் மும்மூர்த்தி தேவர்களும் வச்சிருந்தாங்க. ஆமா, ஆனா இதை வச்சுட்டு யார் என்ன பாவம் செய்யறான்னு தெரியாத படியா இருந்துச்சு. கண்டிப்பா, ஆனா அன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஆக்கள் அழித்தல் ஆங்கல வச்சிருக்கப்பா, யார் யார் என்ன செய்யறாங்க பாவ புண்ணியங்கிறது தெரியல, நல்லவங்க தீமை இன்பம் துன்பம் சரி நல்லது கெட்டது. ஆமா, இது எப்படி யார் யார் பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல படியா இருக்கும். ஆமா, அது உங்ககிட்டதான் இருக்கு. சரி சுவாமி, நான் பிறந்ததே துன்பத்துல பிறந்தவன், எனக்கு இன்பத்தை பத்தி எதுவுமே தெரியாது, நீங்க கொடுக்கக்கூடிய வேலை கொஞ்சம் பெரிய வேலை போல தெரியுது, நான் கேட்கறவங்கள கொடுத்தா நான் சரியா செய்கிறேன் அப்படி என்று. என்னடா இவன், எங்களே கேட்பா அப்படின்னாங்க. இல்லப்பா, நான் கேட்கறவங்கள கொடு அப்படின்னு. அப்பதான் தேவர்களுக்கு எல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு பிரகஸ்பதி, அவரை எனக்கு துறையாக உங்களுக்கு எல்லாம் அசுராதிகளை எதிரே இல்லவா, அவங்களை எல்லாம் வழிநடத்துவோம் ஒருவன், அவன் தான் சுக்கிர பகவான், சுக்கிர பகவான் அன்னவரை எனக்கு துணையாக துணையாக எல்லாம் கொடுத்துல, இவங்க ரெண்டு பேர்த்து வித்தையும் கத்தவன் ஒருத்தன் இருப்பான், ஏன்னா எனக்கு இளமையில கல்வி, அதனால அவனை எனக்கு கொடு, அவன் தான் புதன் பகவான். சரி, மேலே ஆகாயவாணி கீழே பூமாதி, இவங்க இருவரையும் தாங்கக்கூடிய வல்லமை படைத்தவன் ஒருவன், உங்களுக்கு ஓடி போன எங்க அப்பா அவரை எனக்கு துணையாக
உங்களுடைய தேவிமார்களுடைய லீலா வினோதங்களை அத்தனையும் கற்றணிந்தவன் ஒருவன் இருக்கான், அவன் தான் சந்திர பகவான். அவனை எனக்கு துணையா கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டல உனக்கு சமமா நான் இருக்கேன். நான் எழுந்து ஒருத்தங்கிட்ட போக கூடாது, கண்டிப்பா எனக்கு ஏவலாளிகள் வேண்டும் அப்படி என்று பகவான் புன்னகையோடு சிரித்து, சரி தேவா வருகின்ற பௌர்ணமி தினத்து வரை காத்திருந்து அப்படின்னு அதுவரை காத்திருந்தேன். அப்பொழுதுதான் பாக்கடலை கடந்து அதிலே சமர்பாணி என்ற அரக்கன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே நின்று தலைகள் புராணமாக நின்று தலைகள் புராணமாக அமிர்தத்தை வாங்கி கொண்டார். மோகினியாக இருந்த பகவான் அதை கண்டு, அதாவது சூரியனும் சந்திரனும் சைகை மூலமாக காண்பிக்க அவரை கண்ட உடனே சக்கராயத்தை வரவைத்து அவனை இரண்டு துண்டாக சம்பாரம் செய்தார். அப்படி செய்த உடனே வாங்கியது அமுதம் அல்லவா, அதனால் உயிர் பிச்ச வேண்டும் என்று அவரே மண்டாடி அவன் தவத்தில் இருக்க தவத்தை வச்சு பகவான் ராகு கேதுகள் தலைவேறு முண்டவேறுகளாக படைத்து அன்னவனை எனக்கு துணையாக கொடுத்தார். அப்படி ஒன்பது கிரகம் நாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன ஊருக்கு போறது அப்படி என்று கேட்டேன். சனிதேவா பிறப்பது கலியுகம், கலியுகம் கலியுகம் பிறப்பது முன்னான சித்திரையில் மூல நட்சத்திரத்தில் பொன்னான கலியுகம் உட்போமா? இந்த கலியுகம் மூல நட்சத்திரத்துல பிறகு கண்டிப்பா, அதனால இந்த கலியுகத்துல தான் உனக்கு வேலை அப்படின்னா. கலியுகம் சித்திரையில பிறகு இல்லையா? சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதத்தையும் 12 வீடுகளாக நாங்கள் ஒன்பது கிரகம் 12 வீடு அசுவனி முதல் ரேவதி வரை 27 கார்த்திகை பெண்கள் இவங்களை துணையாக கொண்டு இது அத்தனை கூட்டு 48 என்ற மகரமான மண்டலத்திற்கு அப்படி மண்டலாதிபதி என்ற பட்டத்தோடு என்னுடைய கிரகணத்தை அமர்கிறேன். என்னை யாரோ தேடி வந்த சீர்கூட